என்பது உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்டதல்ல, அது வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நீ அப்பாட்டவான் சொல்லுது. எல்லாத்தையும் உண்மையிலே மனம் திரும்புதல் என்னன்னா அப்பாட்ட வருது. செயல்களை மாற்றுவது மனம் திரும்புதல் என்றால் யூதாஸ் மனம் திரும்பியதாக நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? யூதாஸ் கடைசி வரைக்கும் ஒன்னு சொல்லவா, அப்பாவை விட்டு தூரமாக்குதுன்னா குற்ற உணர்வு, அப்பா கிட்ட தள்ளுச்சுன்னா மனம் திரும்புதல், அவ்வளவுதான் மேட்ரு. எந்த செய்தி எல்லாம் உங்களை அப்பா கிட்ட நெருக்கி கூட்டிட்டு வருதோ அது மனம் திரும்புதலின் செய்தி. எதெல்லாம் இன்னும் மனசை கஷ்டப்படுத்தி தூரமாக்குதோ அது குற்றப்படுத்துகிற செய்தி. ஆமென் சொல்லுவோம். அதனால இயேசு பிரசங்கம் பண்ணும் கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். நரகம் வரப்போகுதுன்னு அவர் சொல்லல, பரலோகம் வரப்போது சொல்லல, பரலோகத்தோட ராஜ்யம் உனக்குள்ள வரப்போகுது. நீ ஓகேன்னு சொன்னீனா இன்றைக்கு உனக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். நம்பர் ஒன், கிரேஸ், வித்தியாசமான மனம் திரும்புதலை சொல்கிறது. அது என்னவென்றால் விசுவாசத்தோடு அப்பாவிடம் திரும்புவது. ஆமென் சொல்லுவோம். நம்பர் 2, எப்படி மனம் திரும்ப வேண்டுமா? வாசிங்க, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஐயத்தட்டு உணர்ச்சிகளை கொண்டு கடவுள்கிட்ட வராத வார்த்தைய அச்சா நல்லா 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 பின்னாடி நல்லா ஆமேன். மனம் திரும்புதல் என்பது உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்டதல்ல, அது வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. உன் உணர்ச்சி என்ன வேணாலும் சொல்லலாம், கடவுள் என் பாவத்தை மன்னிக்கல, நான் பாவி, என்ன வேணாலும் சொல்லலாம். வார்த்தை என்ன சொல்லுது? உன் பாவங்களை அவர் மன்னித்தார். அந்த வார்த்தையை கொண்டு திரும்பு. ஆமேன். புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாவின்ற உணர்வோடு இருந்தாலும் வார்த்தை உங்களை பரிசுத்தவான்னு சொல்லுது. நீங்க அசிங்கமா இருக்கிறதா ஃபீல் பண்ணாலும் கண்ணாடியை பார்த்து அழகா இருக்கீங்க. உண்மை என்னது? அசிங்கமா அழகா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா, நாங்க எக்ஸிகியூட்டிவா இருந்தப்ப என் கூட ஒருத்தன் ஒர்க் பண்ணோம். அப்போ டே ஜஸ்டின், நேற்று அந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியா இப்போ அந்த காஃபி கடையில் வந்து ரெண்டு டீ சொல்லிட்டு இப்படி வாங்கிட்டு இப்படி திரும்புறேன், கண்ணாரில் டக்குன்னு பார்த்தேன், யார் அந்த பையன் அழகாக இருக்கான்னு பார்த்தேன், கடைசி பார்த்து நான் தான். செல்லர் கண்ணாடி பார்த்து யார் அழகாக இருக்கான்னு பார்த்தா நம்ம தான் அது. அப்போ மனசில் நம்ம அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், கண்ணாடி பக்கமும் செல்லுனா செல் நம்ம அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், கண்ணாடியை பார்த்தா அசிங்கமாக இருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது முக்கியம் இல்லை, எதை கண்ணாடி காட்டுதோ அதுதான் உண்மை. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, எதை கண்ணாடி காட்டுதோ அதுதான் உண்மை. கரங்களை திரு கத்தரண்டி சொல்லுவோம், கண்ணாடி உங்களை நீதிமானது. பைபிள் சொல்லு, வார்த்தைகளை கொண்டு திரும்புங்கள். பைபிளில் மனம் திரும்புதல் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் கெட்டவனா ஃபீல் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. வார்த்தை எப்படி சொல்லுது ஆண்டவரே? மோசே மனம் திரும்பினான், தானியல் மனம் திரும்பினான், அதாவது தங்களை வந்து கடவுள்கிட்ட திரும்பினாயே, தங்கள் பாவங்களை அறிக்கை உள்ள வராயே. கெட்டகுமாரன்னு இது பேதுரு கூட மனம் திரும்பினா. இவன் எல்லாருமே எதை கொண்டு தேவனிடத்தில் திரும்பினார்கள்? வாசிப்போம் யாத்திரா 32:13, சீக்கிரமாய் 32:13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். இவங்க பொன் கண்டுகுட்டி செஞ்சிட்டாங்க, அங்கிருந்து வராப்புல யாரு? மோசே. வந்தவனே எல்லாம் பாவம் செஞ்சிட்டாங்க, திரும்ப கர்த்தர்ட்ட வந்து ஜோம் பண்றார் மோசே. எதை கொண்டு கடவுள்கிட்ட வராரு பாருங்க, வாசிப்போம். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பாருங்க, கோட் பண்றாரு பாருங்க. ஆண்டவரே நீங்க எங்கள்கிட்ட சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே. மனம் திரும்புதல் என்றால் என்ன? வசனம் சொல்லுகிறதே
உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று வசனம் சொல்லுகிறதே. நீங்க ஒரு பிரச்சனை வந்தவன ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு ஜெபம் பண்ண கூடாது. பிரச்சனை வந்தவொடனே ஆண்டவரே பாவம் செஞ்ச மாதிரி ஃபீலிங் எனக்கு, அதனால வந்து விளைவுன்னு எனக்கு சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது, உன் ரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று நீ சொன்னீரே, அவர் தலைமுகளால் சுகமானீர்கள் என்று சொன்னீரே. மனம் திரும்புதல் என்றால் தேவன் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை விசுவாசித்து அதன் அடிப்படையில் தகப்பனிடத்தில் இணைவதே மனம் திரும்புதலா இருக்கிறது. என் மீது கோபமா இருப்பதில்லை என்று சொன்னீரே. மனம் திரும்புதல்னா எல்லாம் அறிக்கையிடு அறிக்கையிடுன்னு எல்லாரும் கத்த விட்டு கதற விட்டு, that is not repentance. மனம் திரும்புதல் என்ன, வார்த்தையை கொண்டு அப்பாட்ட வர்றது. ஆமென் சொல்லுவோம்.